ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு தி பியர் தம்ல. நான் தான் உங்க ஆல்ரெடி சீட் இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் ஆன தேங்க் யூ அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் பீயிங் ஹியர். தமிழ்ல சொல்லுங்களேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் அஸ் a 21.4k ஃபேமிலி. தமிழே வரலையே. 21.4kங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கோல் கிடையாது. இது வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்குரிய பலன் தான். ஹேய், சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் ஸோ கமிங் பேக் டு வீடியோ, நான் ஒன்றும் இதை சும்மா கிளப்பிடல. இப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்குதுங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆப் ரிவ்யூ. அதுவும் சாதாரண ஆப்பில் சும்மா கும்தலை கடி கும்மா வாங்கிக்கதா சும்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் தான். மஜாவான ஒரு ஆப். இந்த ஆப்னுடைய பேரை கேட்டாலே நிறையா பசங்க குதூகலமாவாங்க. இந்த ஆப் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாஷிகா ஆனந்த் அஃபிஷியல் ஆப். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கேட்டுட்டு தான் வீடியோ. ஸோ வெல்கம் பேக் மக்களே. மொபைல் ஆப்ஸுங்கிறது வந்துட்டு வெவ்வேறு வகைப்படும் சரிங்களா. அது படிப்பு ஆப்ஸ்லேருந்து பான் ஆப்ஸ் வரைக்கும், மியூசிக் ஆப்ஸ்லேருந்து மேல்வேர் ஆப்ஸ் வரைக்கும் எல்லாமே பிளே ஸ்டோரில் அவைலபிள் தாங்க. ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறங்கிறது ஒன்றும் அப்படி ஒரு கம்பசூத்திரம்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபியூச்சர்ஸை வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா, எந்த கோடை வேணால் காப்பி பண்ணி எங்கேருந்து வேணால் எடுத்து ஒரு ஆப்பை நீங்களாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் காசு இருந்தால் போதும், கூகுள் பிளே ஸ்டோரில் நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லை. இட்ஸ் எ சிம்பிள் மேட்டர் தான். அண்ட் செலிப்ரிட்டிஸ், நம்ம செலிப்ரிட்டிஸ் வந்து ஆப்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஸ் லான்ச் பண்ணுங்கிறது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சல்மான் கான், அலியா பட், பூனம் பாண்டே, சன்னி லியோன் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஐ ரிப்பீட், செலிப்ரிட்டிஸ். நம்ம யாஷிகா ஆனந்த் எதுக்கு தெரியலங்க. பெண்களுக்காக ஒரு மிகச்சிறந்த முறையில ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நம்மளுடைய தலைவர் யாஷிகாக்கும் ஒரு ஆப். இதே வேலையத்தை அழகிறானோ. ஸோ மற்ற ரெண்டு ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 20-30 MB குள்ள முடிஞ்சிருது. ஆனால் நம்ம யாஷிகாக்கு தான் பெருசா இருக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. 65 MB வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப், இந்த ஆப்பை லான்ச் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு கிளிப்பான ஒரு வால்பேப்பர் வருது. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளுக்கு போனீங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் கேக்குது. அதுலயும் ஒரு கிளிகிளிப்பான ஒரு போட்டோ இருக்குது. அதுல நீங்க ரெண்டு வகையா சைன் இன் பண்ணலாம். ஒண்ணு நம்ம கூகுளை வச்சுட்டு சைன் இன் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க சைன் இன் பண்ணலாம். லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பெர்மிஷன்ஸ் கேக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா ஆக்சஸ் பண்ணக்கூடிய பெர்மிஷன், இன்னொன்று வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பெர்மிஷன். ஸோ உள்ளுக்கு நீங்க ஹோம் பேஜ்ல வந்தோடனே ஒரு ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து போட்டோ செக்ஷன், இன்னொன்று வீடியோ செக்ஷன். இது ரெண்டுலையுமே எதுவுமே உங்களுக்கு காட்டாது. இதை நீங்க அன்லாக் பண்றதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. ஆமாங்க, மேட்டருக்குள்ள மேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்லாக் பண்றதுக்காக டுட்டு கட்டணும். அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ரூபா கிட்ட. ஸோ இது வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஆமா, அதை நீங்க கொடுத்தாதான் அவங்களுடைய போட்டோஸும் வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும். அதாவது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல நீங்க பார்க்காத எல்லாத்தையும் காட்டிட மாட்டாங்க. அதுல உள்ள அதே போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இதுலயும் இருக்கும். ஆனா இது நீங்க காசு கட்டணும். என்ன ஒரு போல பாத்தீங்களா. அண்ட் அது போக அதுக்கு மேல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்துட்டு உங்களுக்கு லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க தொட்டா கிளிகிளிப்பான ஒரு போட்டோ வந்துட்டு இப்ப அவங்க லைவ்ல இல்லை, முடிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப் சொல்லிடுவோம். மேல ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஎம் சாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் நீங்க சும்மா பண்ணிட முடியாது, காயின்ஸ் கொடுத்து பண்ணணும். அந்த காயின்ஸ்க்கு நான் வரேன், அந்த மேட்டருக்கு நான் மேட்டருக்கு வரேன்.
அடுத்ததான் நீ அடுத்த டாப் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ சேட் வித் யாஷிகா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க, யாஷிகா கூட நீங்க ஒன் ஆன் ஒன் லைவ் சேட் பண்ணிக்கலாம், வீடியோ சேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு 4000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். ஆமாங்க, நாளே 4000 ரூபாய். அதுவும் நீங்க எப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவி வந்துட்டு வெறும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு அவைலபிளா இருப்பாங்க, அந்த 10 நிமிஷத்துக்கு நீங்க 4000 ரூபாய் பே பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம தலைவிக்கு வந்து பெரிய மனசுங்க, எனக்கு நான் வெளியே ஆப் விட்டு வெளியே வந்திருந்தேன், நமக்கு 100 நோட்டிபிகேஷன் அனுப்பி தலைவி உங்க கூட 10 நிமிஷம் மட்டும் பேச மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷமும் பேசுவாங்க, நீங்க 4000 ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிஜி பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்க அவங்க கிட்ட ஒரு ஷவுட் அவுட் கேட்கலாம், அதாவது எங்களுடைய பிசினஸை ப்ரொமோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷவுட் அவுட் கேட்கலாம். அதுக்கு அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு வீடியோவோ இல்லை போஸ்டோ இல்லை உங்களை டேக் பண்ணியோ போட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க அவங்களுடைய ரெக்வயர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காயின் செக்ஷனுக்கு போகும். நீங்க காயின்ஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வேற லெவலுங்க. காயின்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 ரூபீஸ் சரிங்களா, 200 ரூபாய் ஆரம்பிச்சு 185,000 வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு மாசம் ஃபுல்லா குஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கூட 40,000 ரூபாய் செலவாது போ. அப்புறம் ஒரு நைட்டுக்கு கிட்ட 40,000 ரூபாய் கேக்குறீங்க. அங்கதான் நம்ம யாஷிகாவோட மன தைரியத்தை பாராட்டுறேன். அவங்களுக்கு 185,000 ரூபாய் கொடுத்து அவங்கள யாராவது பாப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா, வேற மாறிங்க என்னவங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் காயின்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் சிஜி பைட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லைவ் சேட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செக்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலாப் வித் யாஷிகா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணாலோ அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணலாம், இதுக்கும் காயின்ஸ் தேவை. இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குதுங்க, அதாவது லீடர் போர்ட்ஸ். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பேசிக்காக இப்படி ஒரு ஆப்புக்கு காசு செலவு பண்ணதில் யார் பெரிய முட்டா பையன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த லீடர் போர்ட்ஸ் சரிங்களா. அதுலேயும் காசு கொடுத்து லீடர் போர்ட்ஸில் ரேங்க் ஆகியிருக்காரு நம்ம வீக்கே நம்பர் ஒன்ல இருக்காப்ல, அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,000 காயின்ஸுங்க. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாலும் எப்படி ஒரு 15,000 ரூபா வந்துடும். சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. இந்த ஆப்புக்கு 15,000 ரூபா கொடுத்து ஒருத்தன் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னா எப்படியோ எதுக்கோ எதுக்கு கொடுத்தாரோ யாருக்கு தெரியும். சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா. ஸோ ஆப்பை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு யூஐ நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த விதத்தில் டெவலப்பரை பாராட்டலாம். அண்ட் அது போக சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற பல ஆப்ஷன்ஸ் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது போக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எஃப்ஏக்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாயர் போயிட்டான எல்லா ஒரு ஆப்புக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டார்க் மோட் இருக்குதுங்க. இப்போ ஆமாங்க, டார்க் மோடு இதில் இருக்குது. ஆமாம் என்னென்னலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. பார்க்கல, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையும் மேக்ஸிமம் பார்க்கல, அண்ட் அவங்களுக்கு ஹிட்டான மார்க்கெட்டும் இல்லை. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் வழக்கமாக ஒரு டிஎம் வரும் தெரியுமா, இந்த ஃபோட்டோஸ் 500 ரூபீஸ் வீடியோ கால் 1000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாஷிகாக்கும் யாரோ ஒருத்தங்க கூட மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். அதை அப்படியே பார்த்துட்டு வா வேற லெவலில் இருக்கேன், இதுக்கு ஒரு ஆப் போட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாஷிகா டிசைட் பண்ணிட்டு ஒரு ஆப் போட்டிருக்கலாம், அந்த ஆப் இதுவாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை தாட்ஸ், நத்திங் டு பி யூனோ யாரையும் புண்படுத்தோன்னா அல்ல. அண்ட் மெயின் ரீசன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பூனம் பாண்டே அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு
ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு அவங்களும் ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க பூனம் பாண்டே டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பயங்கரமான ரீச் இருந்துச்சு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன காசு கொடுத்து தான் நீங்க அதுக்கும் போகணும், பட் அதுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்ததை கேள்விப்பட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேட்டர் இருந்துச்சு, அதனால போறாங்க பசங்க. பட் இதுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதை மையமா வச்சு கூட இப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கலாம், என்ன யோசிச்சு கிரியேட் பண்ணுங்களோ. பிளே ஸ்டோர்ல இதனுடைய இன்ஃபோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணதோட யாசிகா பத்தி தான் அதிகமா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. யாசிகா அப்படி யாசிகா இப்படி ஓ அச்சோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல அப்படி ஒரு டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி சொல்ல போனா யாசிகா ஆன் அஃபிஷியல் ஆப், இதில் எதுவுமே இலவசம் இல்லை. So that's all for today மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் திபிகல் தமிழன். டாடா பாபாய், see you, take care. I was too young and I didn't understand that you